वेलकम टू अवर चैनल नम्बर बेसिक ज्योमेट्रिकल कॉन्सेप्ट பார்த்துட்டு வரோம் லாஸ்ட் கிளாஸ் வந்து என்னதுன்னா ட்ரையாங்கிள்ஸ் பத்தி டீடைலா பார்த்திருக்கோம் அப்படி பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் நீங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து குவாட்ரிலேட்டரல் குவாட்ரிலேட்டரல்ங்கிறது வந்து ட்ரையாங்கிள் எப்படி 3 சைடட் பாலிகனோ குவாட்ரிலேட்டரல் வந்து 4 சைடட் பாலிகன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் குவாட்ரிலேட்டரல் அப்படினு நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ABCD வந்து 4 பாயிண்ட்ஸ் இன் ஏ பிளேன் இது இப்ப வந்து இந்த போர்டு வந்து ப்ளேனா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க நாலு பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அதுதான் வந்து உங்களுக்கு குவாட்ரிலேட்டரல் அப்ப எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படினா நோ 3 ஆஃப் देम ஆர் கோலினியர் இப்ப ஒரு லைன் செக்மெண்ட் வரையணும் அப்படினா ரெண்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு எசன்ஷியல் அப்ப இத ரெண்டையும் கனெக்ட் பண்றது இது மூணாவது பாயிண்ட ஜாயின் பண்ணும்போது அதாவது ஒரே லைன்ல இருக்கும்போது 3 பாயிண்ட்ஸ் மோர் தென் 3 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்து கோலினியர் அப்படினு நம்ம சொல்வோம் இப்போ நோ 3 ஆஃப் देम ஆர் கோலினியர் அப்ப வந்து அந்த ஒரு லைன்ல மூணு பாயிண்ட் இருக்க கூடாது only வந்து என்னதுன்னா 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கறாங்க அப்ப 2 பாயிண்ட்ஸ்னா நமக்கு இது 1 2 3 4 அடுத்து நெக்ஸ்ட் வந்து the line segment AB BC CD and DA do not intersect இன்டர்செக்ட் ஆகாது end பாயிண்ட்ஸ் தவிர இப்போ end points ன்றது இதுதான் உங்களுக்கு end points end point தவிர மத்த இதல வந்து உங்களுக்கு இந்த குவாட்ரிலேட்டரல் வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படிங்கறாங்க இப்போ இட் இஸ் இந்த figure is made up of 4 line segment அதாவது AB BC CD DA AB line segment எப்பவுமே வந்து இப்படி தான் denote பண்ணுவோம் BC CD DA அப்ப எத்தனை line segment இருக்கு 4 line segment இருக்கு அப்ப then it is in this figure is called as quadrilateral அப்ப quadrilateral வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் என்னென்ன இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா உங்களுக்கு adjacent sides னு சொல்லலாம் adjacent sides ங்கிறது வந்து என்னன்னா AB யும் BC யும் தான் adjacent side AB and BC அடுத்து வந்து BC and CD CD and AB வந்து adjacent side adjacent sides னா என்னதுன்னா common end points ஷேர் பண்றது வந்து உங்களுக்கு adjacent sides next வந்து opposite sides there is no common point between this two line segment அப்படி இருக்கும்போது அது வந்து என்னது உங்களுக்கு வந்துரும்னா opposite sides இருக்கும் இப்போ இங்க AB இருக்கு AB க்கு oppositeல உள்ளது CD இது வந்து ரெண்டும் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டு line segment வந்து உங்களுக்கு opposite line segment அதாவது there is no common end point இருக்குது அடுத்தது வந்து டயகனல்ங்கும் போது உங்களுக்கு இந்த லைன அதாவது இந்த பாயிண்டையும் அதுக்குள்ள ஆப்போசிட்ல உள்ள பாயிண்டையும் நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படினா இதுதான் வந்து என்னதுன்னா டயகனல் அப்படினு சொல்றோம் இப்போ வந்து நம்ம வந்து நாலு பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது வரது வந்து குவாட்ரிலேட்டரல்னு பார்த்தோம் AB BC அண்ட் CD அட்ஜசன்ட் சைட்ஸ்னா என்னது ஆப்போசிட் சைட்ஸ்னா என்ன டயகனல் என்னன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னா 4 ஆங்கிள்ஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் அந்த ரெண்டு லைன் செக்மெண்ட் காமன் மெயின் பாயிண்ட்ல வந்து மீட் பண்றது வந்து ஆங்கிள்ஸ் மேக் பண்ணோம் அப்படினு சொல்லிருக்கோம் அப்ப எத்தனை ஆங்கிள்ஸ் குவாட்ரிலேட்டரல் இருக்குன்னா 4 ஆங்கிள்ஸ் ஆங்கிள் A ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் C அண்ட் ஆங்கிள் D அதுக்கு அப்புறம் வந்து என்னதுன்னா உங்களுக்கு அட்ஜசன் ஆங்கிள்ஸ் சொல்லலாம் அட்ஜசன் ஆங்கிள்ஸ்ங்கிறது வந்து பக்கத்துல இருக்குது அதாவது காமன் ஆர்ம்ஸ் வந்து ஷேர் பண்றதுனா அது வந்து என்னதுன்னா அட்ஜசன் ஆங்கிள் சொல்லுவோம் இப்போ ஆங்கிள் A வும் ஆங்கிள் B யும் வந்து உங்களுக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள்ல வந்துரும் அடுத்து வந்து ஆங்கிள் A வும் ஆங்கிள் D யும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ல வந்துரும் இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள்னா காமன் ஆர்ம்ஸ் ஷேர் பண்ணாம எங்க எங்க ஆங்கிள்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து என்னதுன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ல வந்துரும் இப்போ எதெல்லாம் ஆப்போசிட் ஆங்கிள்னா ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் C வந்து என்னதுன்னா ஆப்போசிட் ஆங்கிள் அதே மாதிரி ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் D வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுதான் வந்து என்னதுன்னா ஆங்கிள் டிஃபைன் பண்றது அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல் அட்ஜசன்ட் ஆங்கிள் பார்க்கும்போது இது சம் ஆஃப் தி ஆங்கிள்ங்கும் போது 180 டிகிரி வரும் அப்ப மொத்தமா டோட்டலா குவாட்ரிலேட்டரல்ல வந்து சம் ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் இப்ப வந்து ட்ரையாங்கிள் வந்து 180 வந்த மாதிரி இது குவாட்ரிலேட்டரலுக்கு வந்து என்னதுன்னா சம் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள் இன் குவாட்ரிலேட்டரல்னா வந்து உங்களுக்கு என்ன வரும் 360 டிகிரி வரும் அதுக்கு அப்புறம் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் வியூ குவாட்ரிலேட்டரல் அப்ப இன்டீரியர்ங்கிறது வந்து என்னதுன்னா உள்ளார எந்த பாயிண்ட் டினோட் பண்ணாலும் இப்ப பி கியூ அப்படிங்கும் போது இந்த பாயிண்ட் வந்து எங்க லைஸா இருக்குன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் அதே மாதிரி இப்ப வெளியில இருக்கு அப்படின்னா இது வந்து என்னதுன்னா எக்ஸ்டீரியர் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஆஃப் த
குவாட்ரேட்டர் நம்ம சொல்லலாம். இப்ப சப்போஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இன்டீரியரா இல்ல எக்ஸ்டீரியரா நம்ம டினோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா, இப்ப குவாட்ரேட்டர் டயக்ராம் கொடுத்துட்டு எதை அட்ஜசன்ட் சைட்ஸ் கேட்பாங்க, ஆப்போசிட் சைட்ஸ் எதுன்னு கேட்பாங்க, டயக்னல்ஸ் எது, ஆங்கிள்ஸ் சம் ஆஃப் த குவாட்ரேட்டர் ஆங்கிள்ஸ் எவ்வளவுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்பாங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் குவாட்ரிலேட்டர். அது என்ன கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் குவாட்ரிலேட்டர் அப்படிங்கும் போது, உங்களுக்கு இஃப் எ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி டூ பாயிண்ட்ஸ் இன் த இன்டீரியர் ஆஃப் த குவாட்ரிலேட்டர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்டீரியர் என்னன்னா பாயிண்ட்ஸ் வந்து லைஸ் ஆன் த இன்சைட் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குவாட்ரிலேட்டர் டஸ் நாட் லை ஹோல் இன் இட். அப்போ வந்து இன்டீரியர்ல எதுவுமே நிக்கல. இப்போ வந்து இன்டீரியர்ல ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா அதை ஜாயின் பண்ணும் போது வெளியிலையும் வந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா கான்கேவ் குவாட்ரிலேட்டர். இப்ப இந்த ரெண்டு ரெண்டு குவாட்ரிலேட்டர்லயும் எது கான்கேவ்ங்கிறதுனா இதுதான் வந்து கான்கேவ். அதர் தென் மற்ற எல்லா குவாட்ரிலேட்டர்ல உங்களுக்கு என்னதுன்னா கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டர்ல வந்துடும். அதே மாதிரி கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டர்ல வந்து எல்லாமே வந்து லெஸ் தென் 180 டிகிரி இருக்கும். அதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்னா கான்வெக்ஸ்ல லெஸ் தென் 180 டிகிரி இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப இன்டீரியர் பாயிண்ட் நம்ம எப்படி டினோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இது பி, இது கியூ, இதை ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு இன்சைட் த குவாட்ரிலேட்டர்லயே முடிஞ்சிருது, வெளியில வரல. இதே இந்த குவாட்ரிலேட்டர்ல நம்ம டூ இன்டீரியர் பார்ட்ஸை ஜாயின் பண்ணும் போது இந்த பார்ட் எல்லாம் வந்து இன்டீரியர்ல இருக்கு, இது வந்து எங்க இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து என்னதுன்னா கான்கேவ் குவாட்ரிலேட்டர். அதே மாதிரி ஆங்கிள் வந்து லெஸ் தென் 180, ஆங்கிள் லெஸ் தென் 180 இருந்தது அப்படின்னா அது வந்து என்னதுன்னா உங்களுக்கு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டர். அப்ப நம்ம படிக்கிற ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எல்லாமே வந்து என்னதுன்னா கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டர்ல தான் வரும். அது நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.